வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை கமிஷனுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷனுக்கு எதிரான மனுவை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. ஜெயலலிதா கடந்த ஆண்டு செப்டம்பர் 22 உடல்நலக் குறைபாடு காரணமாக சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி கடந்த ஆண்டு டிசம்பர் 5 காலமானார். இந்த மரணத்தில் பல்வேறு மர்மங்கள் இருப்பதாக பொதுமக்கள் கருதினர். இதேபோல் அதிமுகவில் இருந்து தனியணியாக செயல்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் அதிமுக இணைய வேண்டுமானால் ஜெயலலிதா மரணத்தில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஜெயலலிதா மரணத்தில் நீதி விசாரணைக்கு தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் ஒரு நகர் விசாரணை கமிஷன் நடத்தப்பட்டது. அவர் 7 கடந்த வெளியிலகத்தில் கடந்த சனிக்கிழமை விசாரணை அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷனை ரத்து செய்ய கோரி அதிமுகவின் ஜோசப் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நேற்று பதிவு செய்திருந்தார். அதில் ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை நடத்தினால் விசாரணை நேர்மையாக நடைபெறாது என்றும், விசாரணை கமிஷனை அமைக்க சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து தான் அமைக்க வேண்டும் என்றும், அந்த விசாரணை கமிஷனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார். அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை கமிஷனின் விசாரணை பாரபட்சத்துடன் நடைபெறுவதற்கான முகாந்திரம் இல்லை என்றும், இதுபோல் ஏற்கனவே நடத்துவதற்கான முன்னுதாரணங்களை மனுதாரர் குறிப்பிடவில்லை என்றும் கூறிய நீதிபதி அந்த வழக்கை ரத்து செய்ய உத்தரவிட்டார். அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.